கான்ஷியஸ் விஷஸ். கண்களை மூடி நான் சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஐஸ் க்ளோஸ் பண்ணவுன்னு அப்படியே உங்களோட கவனங்கள் உங்களோட உடலில் ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டாக உங்களோட ப்ரீத்திங் மாத்திரம் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. உங்கள் மூச்சை மாத்திரம் கவனிக்கிறீங்க. மூச்சு காற்று உங்களோட மூக்குத்துளைகளில் படுற அந்த உணர்வோடு சேர்ந்து உங்களுக்குள்ள ஒரு இனிமையான உணர்வை நீங்கள் ஃபீல் பண்ணி பார்க்குறீங்க. குழந்தை உருவாகிறதுக்கான எல்லா சூழலும் இப்போ உங்கள் கண்ணில் தெரியறதை ஃபீல் பண்ணுறீங்க. அப்படியே உங்களோட கவனம் உங்களோட ப்ரீத்திங்கில். ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சனாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த மாதிரியான நேரங்கள் கழித்து இப்போ உங்களுக்கு குழந்தை வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு நிறைய நல்ல எனர்ஜி உங்களுக்கே தேடி வருங்கிறத நீங்கள் நம்புகிறீங்க. இப்போ அப்படியே உங்களோட கால்களை மாத்திரம் கவனிக்கிறீங்க. உங்களோட வலது கால் இடது கால் தனித்தனியாக கவனித்து கால் பாதம் தரையில் பட்டிருக்கிற அந்த உணர்வுகளை கவனிக்க ட்ரை பண்ணுறீங்க. இப்போ உடல் எங்கேயெல்லாம் படுதோ அந்த இடத்துல இயல்பாக ஒரு உணர்வு உருவாகும். அந்த உணர்வை கவனிக்கணும். அந்த உணர்வை கவனிக்கும் போதே உங்கள் மனசுக்கிட்ட உங்களுக்கு குழந்தை வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படியெல்லாம் ஹாப்பியாக இருப்பீங்களோ அந்த உணர்வை கொண்டு வந்து பார்க்கணும். ரொம்ப அழகாக உங்களால் கவனிக்க முடியுது. உடல்களில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு உணர்வு தெரியுது. இப்போ அப்படியே உங்களோட கால்கள் ரெண்டும் சேர்ந்திருந்ததுன்னா அந்த இடத்துல இருக்கிற உணர்வையும் கவனிச்சு அப்படியே ஒரு சின்ன இமேஜினேஷன் பண்ணி பார்க்குறீங்க. இப்போ ஒரு 2 வருடம் கழித்து நீங்களும் உங்கள் குழந்தையும் ஒரு பீச்சில் இருக்கிற மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ உங்கள் ஃபேமிலியோட உங்கள் குழந்தை கூட கை பிடிச்சி அந்த தண்ணியில் நடக்கிற மாதிரியான ஒரு உணர்வு அப்படியே க்ரியேட் பண்ணுறீங்க. பயங்கர ஹாப்பியாக இருக்குது. இப்போ அந்த தண்ணியில் உங்கள் குழந்தையோட கால்கள் படுது. நீங்களும் அதுக்குள்ளே அப்படியே நடந்து போகிறீங்க. குழந்தையோட சிரிப்பை நீங்கள் கவனித்து பார்க்குறீங்க. அந்த தண்ணிகளில் படுற அந்த உணர்வு இப்போ உங்கள் காலில் தெரிகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. உங்கள் குழந்தையோட சிரிப்பு சத்தம் உங்களுக்கு கேட்குற மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே உங்களோட கைகளை மட்டும் கவனிக்கிறீங்க. உங்களோட வலது கை இடது கை கவனிக்க முடியுது. கைகள் எங்கெல்லாம் பட்டிருக்கோ அந்த இடத்துல உருவாகிற உணர்வுகள் அப்படியே கவனித்து பார்க்குறீங்க. உங்களோட ஃபிங்கர்ஸ் ஹேண்ட்ஸ் இதெல்லாம் எங்கே படுதோ அந்த இடத்துல அப்படியே கவனிச்சு பார்க்குறீங்க. இப்போ அந்த உணர்வோடு சேர்ந்து அப்படியே ஃபீல் பண்ணி பார்க்குறீங்க. அடுத்து 5 வருஷத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு. இப்போ ஒரு அழகான டூரிஸ்ட் பிளேஸ் அங்கே நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு 2 குழந்தைகள் ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்களோட 2 குழந்தைகளையும் கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் க்ரியேட் பண்ணுறீங்க. இப்போ உங்களோட கவனம் நீங்கள் எங்கே உட்கார்ந்துருக்கீங்களோ அந்த இடத்துல உங்களோட உடல் படக்கூடிய அந்த உணர்வுகள் அப்படியே கவனித்து பார்க்குறீங்க. இப்போ உங்களுக்குள்ளே ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. நம்ம எது நினச்சாலும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு. ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்கிறத ஃபீல் பண்ணுறீங்க. எல்லாமே நம்ம மனசு தான். அதுக்குள்ளே கொடுக்க வேண்டிய இனிமையான உணர்வை கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ உங்கள் கண்களை மட்டும் கவனிக்கிறீங்க. வலது
வலது கண் அப்படியே கவனிச்சு அந்த உணர்வுகளை கவனிக்க ட்ரை பண்றீங்க. இப்போ அழகாக அப்படியே இமேஜின் பண்ண முடியுது. இப்போது நெக்ஸ்ட் 8 இயர்ஸில் உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்றதை ஃபீல் பண்ணுறீங்க. உங்கள் குழந்தைங்க நல்லாவே வளர்ந்துருக்காங்க, நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, நீங்கள் ஏதோ ஒரு வேலையில் ஈடுபட்டிருக்கீங்க, உங்களோட பிஸ்னஸ் ஆர் ஜாப், அதுக்குள்ளே நீங்கள் உங்களோட அடுத்தடுத்த தேவைகளை உருவாக்கி நீங்கள் பிஸியாக இருக்கிறதுனால உங்கள் குழந்தைகளும் ரொம்ப அழகாக வளர்ந்துருக்காங்க, அதை ஃபீல் பண்ணி பார்க்குறீங்க. இப்போ உங்கள் கவனம் உங்களோட இடது கண்ணில், இடது கண்ணில் உருவாயிருக்கிற அந்த உணர்வை மட்டும் ஆழமாக கவனித்து பார்க்குறீங்க. அப்படியே டீப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்குறீங்க. அடுத்த 15 இயர்ஸில் உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்றது ரொம்ப அழகாக தெரியுது. உங்கள் குழந்தைங்க ரெண்டு பேருமே ஆல்மோஸ்ட் ஸ்கூல் லைஃப் முடிக்கிறதுக்கு தயாராகிட்டுருக்காங்க. நீங்களும் உங்களோட ப்ரொஃபஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் க்ரியேட் பண்ணுறீங்க. இப்போ அப்படி உங்களோட இயர்ஸ் மட்டும் கவனிக்கிறீங்க. உங்களோட காதுகள் அப்படியே கவனிக்கும் போது பக்கத்தில் இருக்கிற சத்தம், தூரத்தில் இருக்க சத்தத்தையெல்லாம் அப்படியே கவனித்து பார்க்குறீங்க. இப்போ அப்படியே நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்குறீங்க, நீங்கள் கிச்சனில் இருக்கீங்க, நீங்கள் குக் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த இடத்துல கிச்சனுக்குள்ளே உருவாகிற சத்தத்தையெல்லாம் அப்படியே நீங்கள் கவனிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் க்ரியேட் பண்ணுறீங்க. வாட்டர் ட்ராப்ஸ், வெஜிடபிள் கட் பண்ணுற சவுண்ட்ஸ், ஸ்டவ் ஆன் பண்ணுற சவுண்ட், உள்ள உங்களுக்கு சில ஏர் ரிலேட்டடில் வரக்கூடிய சவுண்ட்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு கேட்குற மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே உங்களோட ப்ரீத்திங் மாத்திரம் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. மூச்சை மாத்திரம் கவனிக்கிறீங்க, ப்ரீத்திங் ப்ரீத் அவுட். இப்போ மூச்சை கவனிக்கும் போது அப்படியே உங்களோட லங்ஸ் வரைக்கும் அப்படியே டீப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்குறீங்க. இந்த ஆழ்ந்த அமைதிக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. இப்போ உங்களால் விஷுவலைஸ் பண்ண முடியுது. இப்போ அப்படியே டீப்பாக உங்களுக்குள்ளே கவனிக்கும் போதே உங்களோட உடலில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஆரோக்கியம் இருக்க மாதிரி அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங், உங்களோட உடல் ரொம்ப ஹெல்த்தி. அடிக்கடி அந்த வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்க, நான் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பர்சன் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்கிறீங்க. இப்போ அப்படியே உங்களோட நெற்றியை மட்டும் கவனிக்கிறீங்க. நெற்றியை கவனிச்சு 1 to 10 வரைக்கும் அப்படியே கவுண்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அப்படியே இந்த ஆழ்ந்த அமைதியோடு சேர்ந்து உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் நடந்த மாதிரி அப்படியே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. இப்போ டீப் ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்கிறதுக்காக உங்களோட நெற்றியை மட்டும் கவனித்து அந்த இடத்துல உருவாகிற அந்த அமைதியை மட்டும் கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணுறீங்க. அமைதிக்குள்ளே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. இப்போ உங்கள் கவனம் அப்படியே நெற்றியில் ஆழமாக இருக்குது. அப்படியே ஸ்லோவாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேன்னும் போது ஸ்லோவாக ஐஸ் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுங்கள்.
ஸோ இந்த ப்ராக்டிஸு நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடியோ கேட்குற வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த ஆடியோவில் மீட் பண்ணலாம். ஹாவ் அ கான்ஷியஸ் டே.